பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவை கர்த்தர் குயவன் வீட்டுக்கு போக சொல்லுகிறார். அங்கே திரிகையிலே குயவன் வனைந்து கொண்டிருக்கிறான். வனைந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. பொதுவாகவே ஒன்று கெட்டு போனால் அதை தூக்கி எறிவது வழக்கம். கெட்டு போன யாதொன்றையும் நாம் கையில் வைத்திருப்பதில்லை, நம்மிடத்தில் வைத்திருப்பதும் இல்லை. அதை தூக்கி எறிவது, அதை நம்மை விட்டு புறம்பே தள்ளுவது தான் வழக்கமான காரியம். ஆனால் இங்கே கெட்டு போனதை இந்த குயவன் தூக்கி எறியாமல் மீண்டும் தம்முடைய கரங்களிலே வைத்து அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தம்முடைய பார்வைக்கு சரியானதாக இருக்கும்படிக்கு அதை வேறே பாண்டமாய் வனைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கெட்டுப்போன பிறகும் நம்மை தேவன் தூக்கி எறியாமல் தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார் என்றால் அதன் பெயர் தான் கிருபை. இந்த கிருபை எதற்கு தெரியுமா? எப்படியும் வாழ்ந்து கெட்டு போகலாம் என்பதற்கா? நிச்சயமாக இல்லை. இந்த கிருபை எதற்காக? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருத்தப்படவும் அவர் பார்வைக்கு சரியானபடி காணப்படவும் வேறே பாண்டமாய் வனைந்தான். அப்படி என்றால் புது சிருஷ்டியாய் வாழ்வதற்கு பழையவைகளை மறந்து பழையவைகளை விட்டு நாம் கெட்டு போக காரணமாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு அவருடைய பார்வைக்கு ஏற்றாற்போல நாம் வாழும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, அதுதான் கிருபை. இந்த கிருபையை சரியாய் உள்வாங்க வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குயவன் இந்த மண்பாண்டத்தை வனையும் போது அதற்கென்று ஒரு நேரத்தை கொடுக்கிறான். அப்படி நேரம் எடுத்து வனைந்து கொண்டிருக்கும் போது கெட்டு போயிட்டு, கெட்டு போனதை மீண்டும் வனைகிறான் என்றால் மீண்டும் கொஞ்ச நேரம் எடுக்கிறான் என்று தானே அர்த்தம். அந்த தருணம் இருக்கிறது அல்லவா அந்த எடுக்கப்பட்ட கால அளவு, அது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அக்கிரமத்தை மட்டும் தேவன் கவனித்து அதற்கேற்ற கிரியைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்திருப்பார் என்றால் நாம் நிச்சயமாக இல்லை. அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பார்? அப்படி கெட்டு போயிருந்த நம்மை தூக்கி எறிய மனமில்லாமல் கரத்தில் எடுத்து அவருக்கு ஏற்றாற்போல நம்மை வணைகிற அந்த அன்பு இருக்கிறது அல்லவா. இதை தயவாய் புரிந்து கொண்டு எனக்கு தேவன் தருகிற கிருபை, நான் அவருக்கு ஏற்றவனாய் மாறும்படிக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணி அவருடைய கரம் அவருடைய இஷ்டப்படி வணைய நாம் அவருக்கு இசைந்து கொடுப்பதே நாம் கிருபையை விருதாவாக்காதிருக்க செய்ய வேண்டிய காரியம். இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் என்று கழுத்தை கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஒருவரும் காணப்படாதபடிக்கு தேவன் நமக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம், அவருக்கு ஏற்றாற்போல மாறுவோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தருகிற கிருபை எங்களுக்கு தருகிற வாய்ப்பு என்பதை நாங்கள் எண்ணி உமக்கு இசைந்து காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களை வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.